வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நேர்காணல்லாம் பார்த்துருப்போம். நிறைய நேர்காணலில் நிறைய பேர், நிறைய பிரபலங்கள், நிறைய துறைகளில் சேர்ந்தவங்க இப்படி நிறைய பேரை நம்ம வந்து பேட்டி எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் கலைஞர்களை மகிழ்விக்கிறது, கலைஞர்களை ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது யாருக்கிட்ட பேச போகிறோம், எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போதே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும்லாம். என்னென்னா, நம்ம வந்திருக்கிற இடம் என்னென்னா சீதப்பரப்பநல்லூர். சீதப்பரப்பநல்லூரில் ராமர் வில்லிசை குழு, அவங்க ஃபேமிலியை தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். அவங்க எப்போ வந்தாங்க இந்த ஃபீல்டுக்கு, யார் சொல்லி கொடுத்தாங்க, அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி, அண்ட் அவங்க எப்படி, இப்படி எல்லா விஷயமே நல்லா ஜாலியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த கலையை வந்து அவங்க எந்த அளவில் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, ரொம்ப நேரம் போர் அடிக்காமல் சீக்கிரமாக நிகழ்ச்சியை பார்ப்போம். வாங்க. அதாவது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் எப்படி இருந்திருக்கும்னா, நம்ம பிஇ முடிச்சுட்டு அது ரிலேட்டடாக ஏதாவது ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ எப்போ உங்களுக்கு அந்த மனமாற்றம் வந்தது? நான் ஃபோர்த்து படிக்கும் போதுலேருந்தே அம்மா கூட போய்கிட்டே இருக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் இத்தனை வருஷம் கடந்து வந்ததுக்கு அப்புறமா நினச்சி பார்த்துருப்பீங்களா, நம்ம வில்லிசைக்கு வராமல் நம்ம வந்து நம்ம படித்த படிப்புக்கு ஒரு ஜாப் ரிலேட்டடாக நம்ம போயிருந்தோம், நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு? முத முதல்ல நீங்க வந்து வில்லுப்பாட்டு பாடும் போது என்ன கதை படிச்சீங்க, எந்த சாமியோட கதை படிச்சீங்க? சுடலகதன்னு சொல்லிட்டு வரத்துன்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. அந்த அந்த சாமிக்குன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற வரலாறுன்னு சொல்லி தனியா கொடுப்பாங்க. சரி, அம்மா வந்து சொல்லியிருக்காங்களா, நீ இந்த மாதிரி படிச்சிருக்க, இது ரொம்ப நல்லா இருந்தது, இது வந்து நீ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படியே ஏதாவது சஜஷன் எல்லாம் கொடுப்பாங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றியான அறிமுகம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் கொஞ்சம். என்னுடைய பேர் ராமர் முருகேசன். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு கடந்த ஒரு 4 வருஷமாக வில்லுப்பாட்டு படிச்சுட்டு இருக்கேன். இது நான் என்னோட சேர்த்து 4வது தலைமுறை வில்லிசையாக 4வது தலைமுறை புலவராக நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்களா. பிஇ படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த துறையை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அது பிஇ படிச்சுட்டு வெளியே வேலைக்கு போனேன், வேலைக்கு போனாலுமே மனசில் ஒரு திருப்தி அப்படிங்கிறது இல்லை. ஏ, அதாவது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் எப்படி இருந்திருக்கும்னா, நம்ம பிஇ முடிச்சுட்டு அது ரிலேட்டடாக ஏதாவது ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ எப்போ உங்களுக்கு அந்த மனமாற்றம் வந்தது, இல்லை நம்ம வில்லிசைக்கு தான் போகணும் அப்படின்னு? நான் தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்கும்போது ஃபஸ்ட்டு அண்ணாவி புலவர் அப்படிங்கிற மாதிரி போனேன். அதுக்கு முன்னாடியே நைட்டு விடிய விடிய வில்லு படிச்சுட்டு பகலில் காலேஜ் போகிறது அப்படி எல்லாமே அப்படியே தான் கண்டினியூஸாக ஸ்கூல் டைம்லேருந்தே. நான் 4th படிக்கும் போதுலேருந்தே அம்மா கூட போய்கிட்டே இருக்கிறேன். அம்மா 4th படிக்கிறதுலேருந்தே போய்கிட்டே இருக்கிறேன். அப்படி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும்போது நைட்டு பாட்டுக்கு போயிட்டு காலையில் விடிஞ்சதும் காலேஜுக்கு வந்துடுவேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தேர்ட் இயர் படிக்கும் போது தான் முதல்ல எங்கள் அம்மா வந்து பதிவாக ஒரு ஊரில் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஊரில் அவங்க வேறு ஊருக்கு வாங்கின உடனே, சரி நீங்கள் அப்போ தம்பியை படிக்க சொல்லுங்கள், தம்பி நல்லா அப்போ அவங்க அம்மா கூட குடம் அடிச்சுட்டு இருப்பேன், அப்போ தம்பியை படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திசைன்வெளி பக்கத்தில் நல்லமால்புரம் ஒரு ஊர், அந்த ஊரில் தான் ஃபஸ்ட்டு அவங்களா சொல்லி அதுக்கப்புறம் நான் அண்ணாவியாக போய், அதுக்கப்புறம் போக 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 அதில் ஒரு திருப்தி வந்துட்டு இங்கே போகணும் அங்கே போனோம். அங்கே வில்லிசை மேடைக்கு போயாச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிற கவலையோ எந்த கவலையோ எல்லா கவலையுமே மறந்துடும். அந்த டைமில் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி அதில் வந்ததுக்கப்புறமா இந்த வேலைக்கு போனால், இந்த கொரோனா டைம் முடிஞ்சதும் சென்னைக்கு வேலைக்கு போனோம். போனதும் அங்கே அவ்வளோவா திருப்தி இல்லை, இங்கே மேடைக்கு வரணும், படிச்சுட்டே தான் இருக்கணும், பாட்டு படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதனால் திருப்பி வந்தாச்சு. திருப்பி வந்து என்றைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் இத்தனை வருஷம் கடந்து வந்ததுக்கு அப்புறமா நினச்சி பார்த்துருப்பீங்களா, நம்ம வில்லிசைக்கு வராமல் நம்ம வந்து நம்ம படித்த படிப்புக்கு ஒரு ஜாப் ரிலேட்டடாக நம்ம போயிருந்தோம், நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு? முன்னாடி இப்போ 4 வருஷமாக தனியாக படிச்சுட்டு இருக்கிறேன், ஸ்டார்டிங்கில் நினச்சதில்லை. ஓகே, இப்போ தான் கொஞ்ச நாளாக அந்த எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ள அப்பப்போ வந்துட்டு போகும். அந்த அப்பப்போ வர்றதுன்னு ஏன் வருதுன்னு? அது ஏன் அப்படின்னா, முன்னாடி வந்து நான் படிக்க ஆரம்பித்த புதுசில் எல்லாருமே நல்லா விரும்பினாங்க, எப்படி சொல்கிறது, ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ வந்து ஒரு வில்லிசை கலைஞர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் மத்தியிலங்கிறது இல்லை, ஊருக்கு ஒரு 1-2 பேர் 3-4-5 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு தரக்குறைவாக பேசுறது அப்படி அந்த பாட்டுக்கு போகிற இடத்துல நிறைய நடந்திருக்கு. அது அப்படி யோசிக்கும் போது தான்
நம்ம ஏன் நம்ம படித்த படிப்புக்கே வேலைக்கு போயிருக்கலாம், இந்த மாதிரி இது நம்ம இங்கே வந்திருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனைகள் வரும். ஸோ இதை பற்றி நீங்கள் வீட்டில் பேசியிருக்கீங்களா? இந்த மாதிரி வீட்டில் நம்ம வீட்டில் பேசியிருக்கேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, நீ ஒரு 4 வருஷத்துக்கே இவ்வளோ கஷ்டப்படுற, நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமும் படிச்சுட்டு இருக்கிறேன், இதெல்லாம் வரும். ஒரு பெண்ணாக இருந்து அந்த ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது என்ன கற்றுக்கிட்டீங்க? அதுதான் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அம்மா கூட நான் குடம் அடிச்சுட்டு இருக்கும்போது ஈஸியாக இது பண்ணிடுவேன். யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொன்னாங்கன்னா திருப்பி நான் அவங்ககிட்ட சண்டை போடுவேன். ஃபஸ்ட்டு குடம் அடிக்கும் போது பாட்டுக்கு இருந்த ஊராக இருந்தாலுமே திருப்பி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அண்ணாவி அப்படிங்கிற பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது புரியுது. ஏன்னா நம்ம அங்கே ஒரு வாரத்தில் இருந்து பேசிட்டு போயிடுவோம், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம போய் இறங்கி நின்று அவங்களோட கணக்கு முடிக்கும் போது வைக்கும் போது எல்லாமே அந்த ஒரு அண்ணாவி அப்படிங்கிறவங்க தான் போய் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அம்மா சொல்லுவாங்க எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருக்கணும், ஊர் அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கொடை கொடுக்காங்க, 4 பேர் ஏதாவது பேச தான் செய்வாங்க, ஆனால் அதையெல்லாம் தாண்டி பொறுமையாக இருந்தால் தான் சர்வை பண்ணி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம், அந்த பொறுமை அப்படிங்கிறத எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அது அண்ணாவியாக வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய வலி வேதனை எல்லாமே புரிஞ்சுது எனக்கு. ஓகே ஓகே. முத முதல்ல நீங்கள் வந்து வில்லுப்பாட்டு பாடும்போது என்ன கதை படிச்சிங்க, எந்த சாமியோட கதை படிச்சிங்க? முத முதல்ல வில்லுப்பாட்டு பாடும்போது அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் படித்தேன். அது இது திசை மேலே பக்கம் தனியாக போனது. எங்கள் அம்மா கூட போயிருக்கும்போது 1/2 மணி நேரம் சுடலகதன்னு சொல்லிட்டு வரத்துன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, அந்த அந்த சாமிக்குன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற வரலாறுன்னு சொல்லி தனியாக கொடுப்பாங்க. அது வந்து நான் 12வது படிக்கும்போது முத முதல்ல அந்த கோயிலில் படிச்சேன். ஆமாம், அந்த கோயிலில் படிச்சு. நீங்கள் சின்ன வயசுல அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் வந்து கூட போயிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த ஃபுல்லாக விடிய விடிய இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் அது குடம் அடிக்கிறது, அப்புறம் அப்பவுமே நான் ஃபஸ்ட்டு படுகன்பட்டியில் 4th படிக்கும்போது பின்னாடி தூங்கிட்டு இருந்தேன். தூங்கி இருந்தவங்களை தட்டி எழுப்பி ஒருத்தவங்க வந்து இனி குடம் அடிக்க வச்சு அப்போவே 50 ரூபா கொடுத்தாங்க பாராட்டி. ஆமாம், அது இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு அப்படி குடம் அடிக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுதாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் அப்பா உடுக்கடிப்பாங்க, அப்பா உடுக்கடிப்பாங்க, உடுக்கடிச்சுட்டு அவங்களும் படிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, குடத்தில் இருக்கவங்களோட வேலை என்ன, அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருப்பேன். மொத்தம் அந்த வில்லு டீமில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? எங்கள் வில்லு டீமில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே தனி செட்டாக கொண்டு போகலாம். அப்படி அப்படி எங்கள் யார் யார் என்னெல்லாம் பண்ணுவாங்க? பெரியக்கா இருக்காங்க, பெரியக்கா வந்து வளம் பாடுவாங்க, துணை பாடகர்னு சொல்லுவாங்க அவங்க பெரியக்கா. சின்னக்கா வந்து குடம் அடிப்பாங்க, என்னோட இடது பக்கம் இருந்து குடம் அடிக்கிறது சின்னக்கா குடம் அடிப்பாங்க. எங்கள் அண்ணன், என்னோட அண்ணன் மூத்த அண்ணன் வந்து உடுக்கு, உடுக்கு கலைஞர். என் தம்பி வந்து தாளம். ஓகே, நம்ம என் தம்பி தாளம். இப்போ என்னோட சேர்த்து நான் வந்து அண்ணாவி, ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே இருந்து கூப்பிட்டு விடுவோம். அது பக்கத்தில் அக்கா பையங்க யாராவது இது பண்ணுவாங்க, கூப்பிட்டு விடுவோம். இதில் ஒன்று என்னன்னா, யாருமே எங்களுக்கு சொல்லியே கொடுக்கல. அது எப்படி நீங்களா கத்துக்கிட்டு? அதுவும் இல்லாம நீங்க சொன்னீங்க, அதாவது ஆரம்பிக்கும் போதே உங்களோட இன்ட்ரோ கொடுக்கும் போதே சொன்னீங்க 4 தலைமுறை அப்படின்னு சொன்னீங்க. சோ இந்த 4 தலைமுறை அப்படிங்கும் போது அது ஒரு ரொம்ப பெருமையா இருக்கும். 4வது தலைமுறையில இந்த வில்ல வந்து நீங்க கொண்டு சேர்க்கறீங்க அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். தமிழர் மரபில் வந்த சில கலைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வருது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, அப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடுறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற நிறைய எப்படி சொல்றது, அங்கே இருக்கிற இது வந்து நமக்கு வந்து ஆக்குப்பை பண்ணுது, இந்தியாவை வந்து ஆக்குப்பை பண்ணுது. அதுவும் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறோம். ஒரு ஃபேஷன் மாடர்னாக இருக்கணும், இப்படி இருக்கணும், ஐயோ இதுவா, இது வேண்டாம், இது பழசு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைப்போம். ஸோ இருந்தாலும் 4வது தலைமுறை, அதுவும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஆள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இதை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, அதாவது உங்க ஜென்ரேஷன்ல இருக்க பசங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, சிலர் வந்து ஓனா ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க 4 பேர் பாராட்டுற அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சு என்னைக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா, நிச்சயமா. ஏன்னா போற இடத்துல எல்லா இடத்துலயுமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க, அந்த காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது அதுதான் பெரிய சந்தோஷம். நம்ம அங்க போறோம், உழைக்கிறோம், அன்பளிப்பு கொடுக்குறாங்க, அதெல்லாம் தாண்டி நல்லா இருக்கு. நம்ம மேடை விட்டு கீழே இறங்கி வரும்போது நல்லா இருக்கு. நிறைய வந்து எங்கிட்ட வந்து நிறைய பாட்டி மாதிரி தான் பேசுவாங்க. நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வில்லு படிச்சு இவ்வளவு தெளிவா நல்லா புரியுது, அடுத்த வருஷமும் நீதாயா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிகளே ரெக்கமெண்ட் பண்ணி 3 வருஷம் தொடர்ந்து எல்லாம் நான் படிச்சிருக்கேன் அந்த ஊர்ல. அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கேட்கும் போது மத்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கம்பெனில ஒரு 4-10 ரூம்குள்ள உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறத விட நிறைய மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா பழகி அவங்களோட அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஊர் திருவிழாவில் நம்ம ஒரு முக்கியமான ஆளாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம்லாம் ரொம்ப உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ மற்றவங்க பார்த்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது அது ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா.
அம்மா வந்து சொல்லியிருக்காங்களா நீ இந்த மாதிரி படிச்சிருக்கேன், இது ரொம்ப நல்லா இருந்தது, இது வந்து நீ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது சஜஷன் எல்லாம் கொடுப்பாங்க? கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பாடினதுக்கு அப்புறம் அம்மா சொன்ன வார்த்தை? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பாடினதுக்கு அப்புறம் அம்மா வந்து இந்த சுதின்னு சொல்லிட்டு சம சுதியிலேயே படிப்பாங்க. ஏன்னா ஒரு 7 நேரம் 8 நேரம் அப்படின்னு பெருமாள் சனிக்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் படிக்க வேண்டியிருக்கும். தொடர்ச்சியா 8 நேரம் படிக்க வேண்டியிருக்கும், நைட்டு பகல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அம்மா வந்து சமசுதியிலேயே படிப்பாங்க. அவங்களுக்கு அப்போ இருந்த மாதிரி தான் இப்பவும் குரல் இருக்கு. நான் வந்து கொஞ்சம் மேலே ஏறி கொஞ்சம் மேலே ஏறின சுதியில் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்படி படிக்காத, இப்படி படித்தனா கொஞ்ச நேரத்தில் தொண்டை கட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அந்த பழைய வாய்ஸ் கொண்டு வரது கஷ்டம். அதனால் அப்படி படிக்காத, இப்படி படிக்காத, இஞ்சி காஃபி குடிக்க, இஞ்சி காஃபி குடிக்கிறது, அப்புறம் கருப்பட்டி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சொல்லுவாங்க. அப்புறம் மெட்டுகளுமே ஒரு இந்த இடத்துக்கு இந்த மெட்டுகள் போடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதாவது வில்லுப்பாட்டில் எத்தனை கதைகள் இருக்குது? வில்லுப்பாட்டில் நிறைய கதைகள் இருக்குது. ராமாயணம், மகாபாரதம், சாஸ்தா கதை, அம்மன் கதை, சுடல கதை, மந்திரமூர்த்தி கதை, வன்னியராஜா கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. அதே மாதிரி அம்மனுக்குமே ஒரு ஒரு அம்மனுக்கும் தனித்தனி பிறப்பு இருக்குது. பத்திரவாளி அம்மன்னா தனிப்பிறப்பு, முத்தாரம்மன்னா தனிப்பிறப்பு, முப்படாதி அம்மன்னா தனிப்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அம்மனுக்கும் தனிப்பிறப்பு இருக்குது. நிறைய சொல் கணக்கில் வராது. அது இல்லாமல் சிலவங்க வந்து குறிப்பாக சில பேர் இறந்தவங்களை வச்சு வழிபட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதைகள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, இறந்தவங்களெல்லாம் வழிபடுவாங்க, அவங்களுக்கு ஒரு தனி கதை இருக்குன்ட்டு. இந்த கதையை நீங்கள் வந்து அந்த ஊருக்கு போகிறீங்க, அப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி வில்லிசையில் கொண்டு சேர்க்குறீங்க? அது குறிப்பாக சொல்லணும்னா வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு 10% கொடுக்குறாங்கன்னா நம்ம 90% எஸ்ஹெச்சி அதில் படிக்கணும். அந்த பிறப்பு வளர்ப்பு எல்லாமே, தாலாட்டு பாடுறது, அந்த வளர்ற விதம், வளர்ந்தவங்க எப்படி அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விதம் எல்லாமே முன்னாடியே டிஃபைன் பண்ணி இருக்கும். இதுதான் இந்த மாதிரி மெத்தட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுலேருந்து நம்ம எடுத்து இந்த இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிவிட்டு இறந்த விதம் மாறும். இறந்து எப்படி அவங்க அங்கே நிலையை வாங்கினாங்க அந்த விதம் மட்டும் மாறும். அதை மட்டும் நம்ம அதுல இருந்து எடுத்துக்கிட்டு படிக்கணும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த ஒரு எப்படி சொல்லாது, ஸ்டார்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம இந்த கதையை தான் இப்போ நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு திணறல் அந்த மாதிரி இருக்குமா, இல்லைன்னா ஃப்ளோவா அது பாட்டுக்கு அப்படியே பழக்கப்பட்டதுனால சின்ன வயசுல இருந்தே கேட்டு கேட்டு பழகின கேள்வி ஞானம்னால அப்படி அது ஃப்ளோவா வந்துடும். இது வரைக்கும் அந்த கடவுள் புனிதல் அந்த தடுமாற்றம் இல்லை, எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சர்க்கிள் இருந்திருக்கும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் சைட்லேருந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஃப்ரெண்ட் சைட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ்னாலே சப்போர்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட் சைட்லேருந்து. நானே வெளியே வேலைக்கு போகணும், எப்போ ரொம்ப மனசு உடஞ்சி சரியில்லை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட அதெல்லாம் வரக்கூடாது, அங்கே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா எங்கள் அக்கா குடம் அடிக்கிறாங்க, இன்னொரு அக்கா வளம் பாடுறாங்க, அண்ணன் உடுக்கு அடிக்கிறான், தாளம் அடிக்கிறான், நடுவில் அந்த அண்ணாவியாக பாடுறதுக்கு மட்டும்தான் ஆள் இல்லை வீட்டில். ஓகே ஓகே. அப்போ கடவுளாக பார்த்து உன்னை தேர்ந்தெடுத்து அங்கே உட்கார வச்சிருக்காரு. நீ விட்டுட்டு வந்துட்டேன்னா இப்போ எங்கள் அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க 4 பேருக்குமே நான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இங்கே வெளியே விடவே மாட்டாங்க. அவங்களா வேலை இருக்கு வான்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க, நீ இங்கே தான் இருக்கணும், உனக்கு இதான் நல்லது, இதுதான் உன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் முத முதல்ல நீங்கள் பாடும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் எப்படி சொன்னீங்க? அதாவது கேஷுவலாக வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் முத முதல்ல அரங்கேற்றம் பண்ண, அதாவது நீங்கள் தனியாக போய் பாடினது ஒரு கதை, அதை வந்து மறுநாள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தனியாக போய் படிக்கும்போது எனக்கு அன்பளிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 7000 8000 எவ்வளோ பிரிஞ்சிருந்துச்சு. ரெண்டு பக்கமும் குத்தி வச்சுருந்தாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து எங்கள் அண்ணன் நம்பர் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நானும் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். ஸ்டேட்டஸ் வச்சுருந்தோன்னே அதை பார்த்துட்டு அதில் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ எவ்வளோ பிடிச்சிருந்தா எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பப்போ கிண்டல் பண்ணுவாங்க, இருக்க கிண்டல் இருக்க தான் செய்யும், ஆனால் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அந்த சப்போர்ட் இருக்கு. ஓ சரி சரி. அதில் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து ரொம்ப எமோஷ்னலாக சப்போர்ட்டிவாக இருந்தது ஒரு ஃப்ரெண்டை சொல்லுங்களேன். ஒருத்தர் இல்லை, 4 பேர் இருந்து, 4 பேர் 4 பேருமே எப்பவுமே நாங்கள் 5 பேர் ஒன்றா இருப்போம். அந்த 4 பேர் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு, உனக்கு நீ இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் நார்மலா இருந்த பர்சன், அது வந்து தெரியவே தெரியாது, நம்மள மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி, அது முன்னாடி காலேஜ் டேஸ்ல வந்து ஸ்டேஜில் நான் இல்லாத ஸ்டேஜ் இருக்காது. என்ன பண்ணுவீங்க காலேஜ்? தமிழ் பேச்சு. தமிழில் வந்து எனக்கு அவ்வளோ ஈடுபாடு வந்து, ஆர்வம் வந்து தமிழ் மேடையில் பேசுவேன். அப்போ இதுதான் நீ தமிழ் தான் பேசுவேன்னு தெரியும். அப்போ இந்த தமிழ் உச்சரிப்பு எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த வில்லுப்பாட்டிலருந்தான் வந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் படித்து முடிச்சுட்டு வந்தேன்னு எனக்கு செயின்லாம் கிஃப்ட் பண்ணாங்க. 5 பேர் 4 பேர் சேர்ந்து வெளியே செயின்லாம் கிஃப்ட் பண்ணாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஸ்வீட் மெமரிஸில் அது நிச்சயமாக வந்துடும். அப்படி தானே? நீங்கள் இப்போ ஒரு ஊரில் வந்து வில்லுப்பாட்டு படிக்கிறீங்க,
அப்ப படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வேற எங்கேயோ போகும்போது யாராவது உங்களை பார்த்து நேர்ல, நீங்க எங்க ஊர்ல வில்லுப்பாட்டு படிக்க வந்திருந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருக்காங்க? நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்ப நான் அதிகமா போறது திசையன் விலை சாத்தாங்களும் அந்த ஏரியாலாம், பக்கத்து பக்கத்து ஊருக்கு போகும்போது நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க, நீங்க அங்க படிச்சீங்க, நான் உங்களை பாத்திருக்கேன் அப்படி. நம்ம அவங்கள பாத்துருக்கிறது வாய்ப்பு கிடையாது, அவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும், நம்மளை கவனிச்சிருக்காங்க ஒருத்தங்க, பரவாயில்ல நம்மளை கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, இப்ப வந்து எந்த கலைஞர்களா இருந்தாலும் சரிதான், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போராடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு அதாவது காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிறது, கைத்தட்டல் கிடைக்கிறது, பாராட்டுகள் கிடைக்கிறது, இது ஒரு பக்கமா இருந்தாலும் அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு சின்ன விருது இந்த மாதிரி கொடுத்தால் அது அங்கீகரிக்கப்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முதல் முதல்ல கிடைச்ச அங்கீகாரம் என்ன? அந்த விருது அப்படிங்கிறது இதுவரைக்கும் நான் அப்ளை பண்ணல, விருதும் நான் இன்னும் வாங்கல இதுவரைக்கும், இனிமேதான் அது முயற்சி பண்ணணும். இப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து எல்லாருமே ஓரளவு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, ஒரே டீம்ல இருக்கிறீங்க எல்லாருமே, எப்படி சொல்றது, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த உடுக்கடிக்கிறது, தாளம் போடுறது, இது எல்லாமே தெரியுமா இல்ல குடம் அடிக்கிறது மட்டும் தான் எல்லாமே தெரியும்? எல்லாமே எங்க வீட்டுல எல்லாருமே என்ன பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே வளம் பாடுறது, புலவரா படிக்கிறது, குடம் அடிக்கிறது, உடுக்கடிக்கிறது, தாளம் அடிக்கிறது, கட்டை அடிக்கிறது, எல்லாமே உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லி பொறுத்த அளவுல, அதாவது எப்படின்னா முழுசா கத்துக்கிட்டவங்க யாருமே கிடையாது. இது வரைக்கும் முழுசா கலைமகளே கையில விரிச்சு வச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, முழுசா கத்துக்கிட்டவங்க யாரும் கிடையாது. ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அந்த இடத்த சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த வில்லிசை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரியும். எங்க இந்த ஏரியாவில் திருநெல்வேலி சைடு படிக்கிறவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு தெரியும். நீங்க நம்ம மாவட்டத்துல மட்டும்தான் நீங்க வில்லுக்கு போயிருக்கீங்களா இல்லன்னா வெளி மாவட்டங்களுக்கு போயிருக்கேன்? நம்ம இப்போ சென்னைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன், இப்போ அடுத்த மாசமும் சென்னைக்கு போறோம். சென்னைக்கு போறோம், வெளி மாவட்டங்களுக்கு போயிருக்கேன். இப்போ வெளி மாவட்டங்களில் இருக்கிற நம்ம மக்கள் வந்து உங்களை எப்படி ஆதரிக்கிறாங்க? ஏன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெள்ளி இசைனா இப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும்னு தெரியும். அதுவும் இல்லாமல் உங்களை வந்து ஓரளவு ஃபெமிலியராக தெரியும். ஸோ நம்ம போன வருஷம் நம்ம ராமர் தான் வந்தாங்க, இந்த வருஷம் அவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் வெளி இடத்துக்கு போகும்போது நமக்கு வரவேற்பு எப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி நீங்கள் வந்து முத முதல்ல போன வெளி மாவட்டமோ இல்லைன்னா வெளி மாநிலமோ எது? முதல்ல வெளியே போனோம்னா நம்ம ராமநாதபுரம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அங்கே போனோம். அங்கே எப்படின்னா இங்கே வந்து இங்கே இருந்து அங்கே போய் இருப்பாங்க, இங்கே சொந்த ஊர் இந்த ஊராக இருக்கும், ஆனால் தொழில் பண்ணுறது அங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பம் இங்கேருந்து பார்த்துட்டு போய் அங்கே இருக்கவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நல்லா இருந்துச்சு, கொரோனா நல்லா இருந்துச்சு, நல்லா படித்தாங்க, நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் படித்து அதில் அங்கே பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிடும், பிடிச்ச உடனே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்காங்க. சரி சரி, நீங்க போனா முதல் வெளி மாவட்டம் என்ன மாவட்டம், எங்க போனீங்க, எந்த கோயிலுக்காக நீங்க என்ன சாமி கதை படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் போனது ராமநாதபுரம், திருநெல்வேலி தாண்டி, திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த ஏரியாவை தாண்டி போனதுன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான், அங்கதான் போனோம். சரி, அங்க ஃபர்ஸ்ட் படிச்சது அம்மன் கதை தான். அம்மன் கதை தான், எட்டு பேர் பிறக்கிற அந்த கதை தான் படிச்சோம், அட்டகாலி அந்த கதை தான் படிச்சோம். எப்படின்னா அங்க இருக்கிறவங்க இங்க சொந்த ஊரா இருக்கும், இங்க இருந்து அங்க போய் வேலை பார்ப்பாங்க, தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு குடும்பம் அங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நல்லா இருந்துச்சு, நாங்க பார்த்தோம், நல்லா புரிஞ்சிச்சு, நல்லா புரியுத மாதிரி படிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அங்க ஊருக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு ஓகே யூடியூப்ல பார்ப்பாங்க, பார்த்துட்டு நல்லா இருக்கு நம்ம வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க, அது சந்தோஷமா இருக்கும் கேட்டு வர்றது. சரி, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் போனது ராமநாதபுரம் மாவட்டம். இப்போ வந்து அங்க போயிட்டு திரும்ப வந்து வெளியில வேற, அதாவது இப்போ சென்னைக்குலாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நம்ம இந்த ஏரியாக்களை தாண்டதுக்கு அப்புறம் சென்னை போகும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள்லாம் இருந்ததா? ஆமா கண்டிப்பா இருந்துச்சு. எப்படி இருந்தது? என்ன நம்ம ஊராக்காரங்க தான் அங்க இருந்தாலும் அவங்க பேசுற பாஷை நம்ம படிக்கிறது அவங்களுக்கு புரியுமா புரியாதா, இல்லைன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும், நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியுமா புரியாதா. அதெல்லாம் மேடைக்கு போயிடுச்சுன்னா கூடுமான வரைக்கும் தமிழ்ல, சுத்தமான தமிழ்ல தான் பேசுவோம், கலப்பு இல்லாம தான் பேசுவோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிற டவுட் எல்லாம் சந்தேகம்லாம் இருக்கும். இருந்தாலும் படிச்சு முடிச்சுட்டு இறங்கினே நல்லா இருந்துச்சு, இறங்கினவொடனே முதல்ல அதான் கேட்போம், புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்போம், நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அது சந்தோஷமா இருக்கும் கேட்கறது. ஓகே, நீங்க சின்ன வயசுல ஒரு ஒரு கோயிலுக்கு போகும்போது வெள்ளிசை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், கிராமங்கள் சைட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும். அப்ப இருந்த கூட்டம் இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா, எந்த மாதிரியான நாட்கள்லாம் வர்றாங்க? அப்போ இருந்ததை விட இப்ப நான் போற இடங்கள்ல மற்ற எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாம கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ இருந்ததை விட இப்ப கம்மியா தான் இருக்கு, அதான் கேட்கலாம். அப்போ இருந்ததை விட நான் சின்ன பிள்ளைங்களை பார்த்ததை விட, அதாவது எப்படின்னா வில்லுக்காரங்க வர்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே முன்னாடி பாய் விரிச்சு ரெடியா உட்கார்ந்துருப்பாங்க, இடம் பிடிச்சு யார் வரான்னு பாக்குறதுக்கு ரெடியா உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ எப்படின்னா நம்ம போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம்
நம்ம குரல் கேட்டு நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ணா இப்ப கூட்டம் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அது என்ன ரீசன், மக்களோட மனநிலை மாறலானா அந்த ரசனை இருக்க போய் தான் வர்றாங்க. ஆனா வேலையோட பழுவா இருக்கலாம், அப்ப வந்து வேலைகள் கம்மியா இருந்துச்சு. ஒரு வீட்டுல வந்து ஒருத்தங்க அப்பா வேலை பார்ப்பாங்க, அந்த விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க ஊருக்குள்ளேயே கிராமத்து சைடு, அப்படிங்கும் போது தெரியாது. இப்போ நிறைய பேர் வெளியே போய் வேலை பார்க்குறாங்க, வர்றதே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கக்காண்டி வருவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ஜாய் பண்ண நினைக்காம உட்காந்து பார்க்க என்ன பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி மனநிலை கூட இருக்கலாம். ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ராமர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். ராமர் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஒரு வெள்ளிசை கச்சேரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்காம இருக்க முடியுமா? வாங்க, அடுத்த நம்ம அவங்கள தான் பார்க்க போகிறோம். ராமர் வெள்ளிசை கலைக்குழுவில் வந்து ரெண்டு பேர் முக்கியமானவங்க இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசும்போது தெரிஞ்சுக்கிடலாம். ரொம்ப முக்கியமான பர்சன் அவங்க யார் அப்படின்னு சொன்னால் அவங்க அக்கா, ராமரோட அக்கான்னு சொன்னாங்க. மேம் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்டு அதை முதல்ல பேசிடுவோம். நல்லா இருக்கிறீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்க. முக்கியமான ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், தம்பி வந்து வில்லு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எப்படி பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்ததா? இல்லைம்மா வேணாம், நீ படிச்சிருக்க, பிஇ பண்ணியிருக்க, நீ அதனால வேற வேலைக்கு போ அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா? இல்லை, நான் சொன்னேன் தம்பி நாங்க தான் அந்த வில்லுப்பாட்டில் இருக்கோம். அதுதான் அதான் கேட்கணும், நீ படித்த படிப்புக்கு வேலைக்கு போ. எங்க குடும்பத்தில் யாரும் படிக்கல, ஓ அவன் தான் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கான். அப்படிங்கல நீ படித்த படிப்புக்கு நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். அவன் நம்ம தொழில் நம்ம கையில் எடுக்காம அப்போ யார் யார் கையில் எடுப்பா? சரி நம்ம இவ்வளோ நாள் அம்மா கூட படிச்சிட்டோம், சரி கொஞ்ச நாள் தம்பிக்கும் கூட படிப்போங்க அப்படின்னு நான் அப்படியே தம்பி கூட ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டீங்க, சந்தோஷமா இருக்கும் போற இடத்துல, நல்லா ஜாலியா இருக்கும், எல்லாரும் ஒரே குடும்பம், பெரிய தம்பி சின்ன தம்பி அப்புறம் நடுவில் உள்ள தம்பி அக்கா, மேக்ஸிமம் எல்லாருமே ஒரே டீமா இருக்கிறவங்க, அவ்வளோ ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஆமா, நாங்க எங்க குடும்ப எங்க வில்லு செட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே குடும்பத்தாளுக தான். நாங்கள் குடும்பத்தாளுகளாக இருக்கனால போகிற இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், நல்ல ஜாலியாகவும் இருக்கும், நல்ல விளையாட்டு சிரிப்பாடுமே அப்படியே ஜாலியாக அதை தொழிலை பார்த்துட்டு வந்துடும். ஓ சரி சரி. முதல் முதல்ல அவங்க போயிட்டு ஒரு இடத்துல போய் கதை படிச்சுட்டு வரும்போது நீங்கள் அன்னைக்கு கூட போனீங்களா இல்லைன்னா அவங்க மட்டும் போயிருந்தாங்களா? இல்லை, தம்பி கூட முதல் மேடையிலே நான் ஒன்றாதான் போனேன். ஒன்றாதான் முதல் மேடையிலேருந்து இப்போ 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம், 3 வருஷமாக நாங்கள் தம்பி விட்டு பிரியலை, ஒன்றாதான் படிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அக்கா வந்து பக்கப்பாட்டு, பக்கப்பாட்டு பக்கப்பாட்டுன்னா துணை பாடகின்னு சொல்லுவாங்க. சரி, அதாவது தம்பி பாதி படிச்சு விட்டோம்னா அது பாதி அவ படிக்கிறது. ஓ ஆமா. சரி, நீங்க முத முதல்ல தம்பி கூட படிச்சு படிக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? நம்மளால முடியாது தம்பி படிக்கலாம். சரி சரி, அப்போ அவங்க கூட நம்ம கொஞ்சம் நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ண முடியும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க. இருந்தாலும் ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். அவ ரொம்ப பயந்தான், ரொம்ப பயப்படுவா, தம்பி கிட்ட உட்கார்றதுக்கே பயப்படுவா. அப்படி அது எங்க 4 வருஷத்துக்கு அந்த ஈஸியா அந்த வில்லுப்பாடுங்கிறது வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் திக்கி திணறிதான் வருவான் அப்படிங்கல அவ பயந்தான். தம்பி அவன் சத்தமா படிப்பான், தம்பி சத்தத்துக்கும் என் சத்தத்துக்கும் அப்புறம் தம்பிமா 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேர் சத்தத்துக்கும் அது கரெக்டா இருக்கும், அவ சத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படிங்கல சில நேரம் கொஞ்சம் தப்பா படிச்சுட்டானே அப்படியே ஒரு முறை மறப்பான். அது அந்த மேடையிலே, அதாவது அந்த வில்லிசை படிக்கும் போதே ஒரு சின்ன தப்பு விட்டுட்டு அந்த ஒரு ஒரு பார்வையில நீங்க வந்து அப்படி ஆஃப் ஆயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை பிக்அப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முறைச்சிட்டானே நம்ம போய் வீட்டுல போய் எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னு. ஆனா நாங்க சிரிச்சிருவோம் அந்த இடத்துல, மேடையிலேயே சிரிச்சிருவோம், அதை சிரிச்சு அப்படியே காமெடியா கொண்டு போய்க்கணும், அதை பெருசா எடுத்துக்கிட மாட்டேன். ஒரே குடும்பம் தானே அப்படிங்கல அது பெருசா எடுத்துக்கிட மாட்டேன். அப்படி ஒரு முறை மறப்பான், அது இவா அழுதுருவான், நிறைய ஊர்ல அழுதுருக்கா, நான் அப்படி இல்ல, அப்படியா நான் கண்டுக்கிடவே மாட்டேன், தைரியமா சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல மறைப்பான். அதுக்கப்புறம் மத்தபடி நல்லா ஜாலியா இருப்போமா, அடுத்த மேடைக்கு அந்த தப்ப பண்ண மாட்டோம், அதை கரெக்ட் பண்ணிக்கிடுவோம். சரி சரி, அப்படி அந்த ஒரு பார்வையை கரெக்ட் பண்ணி விடுவோம். கரெக்ட் பண்ணி விட்டுரும், பெரிய விஷயம்தான். இப்போ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்கல்ல, அவன் தம்பி பாடின பாட்டு வந்து வில்லுப்பாட்டு வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி ஏதாவது பாராட்டும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவோம்? நீங்க ஒரே குடும்பமா இருந்து பாடுறீங்க, ஆனா உங்க தம்பி பாடுறதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஆமா, அது அப்படி சொல்லல, ரொம்ப பெருமையா இருக்கு. இதுதாங்க கேட்டேன் நான், ஏதாவது அம்மாவோட தங்கச்சி சித்தி பெரியமா அவங்க யாரும் வில்லு பாட்டு படிக்கல, அம்மா அம்மாவுக்கு அப்புறம் நாங்க, அதுக்கு முன்னாடி அப்பா, அப்பா தலைமுறை அவங்க தலைமுறை தலைமுறையா வர்றதுனால அடுத்து தம்பி படிக்கும் அப்படிங்கல அது ஒரு, நாங்க எங்க போனாலும் சரி தவிய தம்பி வில்லு படிக்கும், அவன் யூடியூப்ல வரும், ராமர் முருகேசன் அடிச்சிங்கன்னா வரும், சூப்பரா படிப்பான். அவங்க பார்த்துட்டு அவங்களும் சொல்லுவாங்க, தம்பி குரல் சூப்பரா இருக்கு, பரவாயில்ல படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வில்லு படிக்கும், அப்போ பாராட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர்களுக்கு அப்படி ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி எனர்ஜியா இருக்கும், ரொம்ப எனர்ஜி. இன்னும் கொஞ்சம் அப்போ நம்ம நல்லா படிக்கணும், தம்பி கூட சேர்ந்து நல்லா படிக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்.
அவங்க அதிகமாக பேசவே மாட்டாங்களா? அவள் எப்போதுமே அப்படிதான். இல்லை, நீங்கள் மேடல் இப்படி இருப்பீங்கன்னு அவங்க சொன்னாங்க, ஆனால் நான் இங்கே கண்ணால் பார்த்துக்கிட்டேன், ஏன்னா இவங்க தான் பேசுவாங்க, நீங்கள் பேசுவீங்க. வீட்லேயுமே அப்படிதான் அமைதியாக இருந்து அப்படி பழக்கமாயிட்டு. ஓ சரி சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் தம்பியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக பேசுனீங்க. எங்கள் நேயர்களுக்கு வந்து இன்னும் ஓ ராமர் வெள்ளிசை குழுவில் வந்து இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அண்ட் அவங்களோட பெருமைகள் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வாயில் சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி. அழகு இவர்தான் கட்டை தலைவர். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு கலகலப்பான நிகழ்ச்சியை வந்து இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலே உங்களுக்கே ஒரு எக்ஸைட்டிங் ஃபீல் வந்திருக்கும். அதை நம்ம இன்றைக்கி பார்த்த குடும்பம் பார்த்தீங்கன்னா 4வது தலைமுறை வெள்ளிசையில் 4வது தலைமுறை பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா 5வது தலைமுறை ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்கு, பட் அவங்க என்னென்னா இன்னும் மேடை ஏறலை. மேடையில் வந்து அங்கங்கே அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க அவங்களே வந்து தாளம் அடிக்கிறது, குடம் அடிக்கிறது, அப்புறம் ஜால்ரா போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுறாங்கன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. ஸோ 5வது தலைமுறை நோக்கி இந்த 4வது தலைமுறை நடை போட்டுக்கிட்டு இருக்குது. இவங்களோட பயணம் வந்து வெற்றி அடையணும், அண்ட் எல்லாரோட சப்போர்ட் நிச்சயமாக ராமர் வெள்ளிசை குழுக்கு கிடைக்கணும்னு நினச்சி இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சுனிதா.